இன்னைக்கு அப்பான்னு சொல்லப்படணும், இல்லைன்னா பிதாவேன்னு சொல்லப்படணும், ஃபாதர்னு சொல்லப்படணும்னு அப்படி எதிர்பார்க்கிறவர்களுக்காக ஒருவேளை இயேசு இந்த இடத்துல சொல்லியிருக்கலாம். இப்போ சொல்லுகிறாரு, பிதா உங்கள் பூமியில ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே பிதா. என்னை பெற்றெடுத்த பிதா ஒருவர் இருக்கிறதுக்கு மேலாக பரலோகத்தின் பிதா ஒருத்தர், அவர் தான் என்னுடைய பிதா. அவர் ஒருவரே உங்களுக்கு பிதாவாயிருக்கிறார். நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு என்னவாயிருக்கிறார், குருவாயிருக்கிறார். உங்களில் பெரியவனாயிருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாயிருக்க கடவன். இதை காட்டிலும் நீங்கள் ஒரு முன்னால் ஒரு இருக்க கொடுத்து என்னை இந்த அளவுக்கு செய்கிறத காட்டிலும் முதல் வேலையாக உங்களுடைய காலை கழுவு வச்சுருந்தீங்கன்னா எனக்கு அது மேலான பாக்கியமாக இருக்கும். நான் அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறதுக்கு நான் நினச்சிக்கிறேன், விரும்புகிறேன். ஸோ ஆகையினால என்னை சகோதரன் அப்படின்னு சொல்கிற விதத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், தாராளம் அழைக்கலாம். நாங்கள் கிறிஸ்துவின் சபையாராக வடவள்ளி பகுதியில் இருக்கிறோம். அதுவும் அக்ரி யூனிவர்சிட்டி கேம்பஸில் இருக்கக்கூடியதான சர்ச்சில் நான் அந்த அந்த இடத்துல தலைமை தாங்கி ஊட்டத்தாரை நடத்தக்கூடியதான ஒரு பொறுப்பில் இருக்கிறேன். அதில் உள்ள அங்கத்தினராக ஒரு முக்கியமான அங்கத்தினராக அருமையான சகோதரன் ஜெயக்குமார் இருக்கிறாரு. இது என்னுடைய மகன் டெனி ஜான், என்னோடு கூட பயிற்சியில் இருக்கிறார். ஸோ எங்களை அழைத்தமைக்கு, எங்களை இப்படிப்பட்ட ஒரு கணம் கௌரவம் கொடுத்து எங்களை முக்கியப்படுத்தி அழைத்தமைக்கு உங்களுக்கு நான் மிக்க நன்றி சொல்லிக் கொள்கிறேன். எங்களை அழைத்த சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்கள் பாதன் மேலே கூடாது, ஐயா பிரச்சனை இல்லை. தேவராஜ் அவர்கள் வந்து உங்களுடைய துவக்க உரையில் கிறித்தவம் குறித்த சில அடிப்படையான விஷயங்களை எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. அதில் வந்து இயேசு வந்து கடவுளாக, அதாவது கடவுளுடைய குமாரனாக இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்றத நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்படி குமாரனாக அவர் வந்து வந்ததற்குண்டான காரணம், அவர் நம்முடைய பாவங்கள் எல்லாத்தையும் அவர் வந்து சுமந்து கொண்டு நம்மளை வந்து தூய்மைப்படுத்துறதுக்கு, ரட்சிப்பதற்காக அவர் வந்து இந்த பூமியில் வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுபோக வந்து எந்த ஒரு நெருக்கடியில் இருக்கக்கூடியவருக்கும் உதவி செய்ய வேண்டும், அப்படி உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பை வந்து நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றத நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதுபோக நம்ம அனைவருக்கும், அனைவருக்காகவும் அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார் அப்படின்றதையும் சொல்லியிருக்கீங்க. அதுபோக இப்போ இந்த கால கழுவுற விஷயம்லாம் சொன்னீங்க, ஆனால் வந்து இதை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் வந்து இப்போ நீங்கள் என்னுடைய சகோதரன் அப்படின்னா இந்த காலில் விழுகிறது, காலை கழுவுறது அந்த மாதிரி ஒரு வேலையை ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு செய்யக்கூடாது அப்படின்றத நாங்கள் குழியாக வச்சுருக்கிறோம். ஏன்னா நபிகள் நாயகம் வந்து அந்த மாதிரி எங்களுக்கு கற்றுத்தந்த சுயமரியாதையா இருக்க வேண்டும் அப்படின்றத நாங்க வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால அந்த அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்றதை நாங்க பதிவு, ஏன்னா நீங்க காலை கழுவுறதுக்கு எங்களுடைய காலை கழுவிடு நீங்க தயார்னு சொன்ன நிலையில இப்ப நாங்க சும்மா உட்கார்ந்தோம்னா நாங்க அதை எதிர்பார்த்துட்டோமோ இல்ல அதை ஆமதிக்கிறோமோன்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது. அதனால அதை நாங்க முதல்ல பதிவு பண்ணிக்கிறோம். அதை இயேசு வந்து நமக்காக தன்னையை ஒப்பு கொடுத்தார் அப்படின்றதே நீங்க சொல்லியிருக்கீங்க. அதில் நிறைய ஒரு சில வசனங்களையும் மேற்கோள் காட்டினீங்கய்யா. அதாவது வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, பூமியில் இருக்கக்கூடிய ஒருவரையும் நீங்கள் உங்களுடைய பிதா என்று அழையாதீர்கள். பரலோகத்தில் இருக்கிற பிதாவே பிதா, உங்களுடைய பிதா. அப்போ வந்து பிதா என்று அழையாதீர்கள்னு சொல்லப்பட்டுள்ள அந்த செய்தியிலேயே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒருவரையும் நீங்கள் உங்களுடைய பிதா என்று அழையாதீர்கள் என்றுதான் வந்து இயேசு சொல்வதாக அந்த மத்தேயு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படின் பொழுது ஒருவரையுமே நீங்க பிதா என்று அழையாதீங்கள் என்று சொன்ன பிறகு நம்ம நம்மளுடைய அப்பாவை மட்டும் நம்ம அப்பான்னு கூப்பிட்டு கொள்ளலாம் என்பது வந்து அது ஒரு முரண்பட்ட ஒரு செய்தியாக நமக்கு தோன்றுகின்றது. ஏன்னா இப்ப உதாரணத்துக்கு வந்து இப்ப நான் சொல்றேன், நீங்க வந்து அடுத்தவருடைய பொருள்ல எந்த ஒரு பொருளையும் நீங்கள் எடுக்காதீர்கள், இச்சிக்காதீங்க, அடுத்தவன்ற திரும்பிடாதீர்கள் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப நான் வந்து இப்படி சொல்லிட்டு ஒரு ஆளுடைய பொருளை மட்டும் நான் திருடுறதுக்கு நான் அனுமதிச்சேன்னு சொன்னா அது நல்லா இல்லைல்ல சார். இந்த இடத்துல நமக்கு, நம்மை பெற்றெடுத்தவங்களை நாம் என்னன்னு சொல்லுவோம்,
அப்ப முரண்படுதே அப்படின்றதுனாலதான் கேட்கிறேன். இல்ல, நம்மை பெற்றெடுத்தவங்களை நாம தகப்பன் அப்படின்னு தான் சொல்லுவோம், அப்பான்னு தான் நிச்சயமும். அதுக்கு அந்த உறவுக்கு வேற ஏதாவது வார்த்தை உண்டா? இல்ல இல்ல. ஓகே, அப்போ நீங்க சொல்லுகிறதுனுடைய நோக்கம் எனக்கு புரியுது. நம்மை பெற்றெடுக்கிறதற்கு காரணமா இருந்தவர் ஒரு தகப்பன், பெற்றெடுத்தது தாய். இப்போ இவங்களுடைய உறவைத்தான் நாம அப்பான்னு சொல்லியும் அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுகிறோம். இப்படி சொல்ல, பிதாவை நாம், அதாவது தேவனை எப்படி பிதா என்று கூப்பிடுகிறது, இல்லைன்னா பிதா ஒருவர் பிதாவா இருக்கும் போது நாம் இந்த பூமிக்குரியவர்களை என்ன சொல்லுகிறது? இந்த காரியம் நமக்கு எந்த விதத்திலும் முரண்பாடாய் தோன்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஒண்ணு, இந்த பூமியில இருக்கக்கூடிய மனிதர்களில் நம்மை பெற்றவர்களை தவறதான் வேற யாரையும் பிதா நினைச்சியாதீங்க, அழைக்காதீங்கன்றதுக்காக இயேசு சொல்லி இருக்கிறாரே தவிர, நாம் பெற்றெடுத்தவர்களையும் பிதான் அழைக்க கூடாதுன்ற விதத்துல நினைச்சியல சொல்லல. அதுல என்னன்னா, அதாவது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய ஒருவரையும் உங்களுடைய பிதா என்று அழையாதீங்கன்னு தான் சொல்றாரு இயேசு. அப்படி சொல்லும் பொழுது நம்ம வந்து அந்த காலகட்டத்துல ஒவ்வொருவரும் தங்களுடைய தந்தையரை வந்து பிதான்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஃபாதர் தான் கூப்பிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா. இப்ப உதாரணத்துக்கு வந்து ரபி என்று அழையாதேயுங்கள்ன்றாரு. ரபி என்று அழையாதேயுங்கள்னா ரபி என்று அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை கண்டிப்பதற்காகத்தான் நீங்க ரபி என்று சொல்ல விரும்புறீங்க. இப்போ நீண்ட அங்கிகளை அணிந்து கொண்டு வருகிறீர்கள் அப்படின்றதெல்லாம் சொல்றாரு. இந்த காரியத்துல நான் இதுல என்ன எனக்கு முக்கியமான எங்களுக்கு சந்தேகம் எழும்புகின்றது என்றால், அந்த பிதா என்ற வார்த்தையை வந்து அந்த அர்த்தத்துல, அப்பா என்று அழைக்கப்படக்கூடிய அர்த்தத்துலதான் சொல்லியிருப்பாரா? ஏன்னா பரலோகத்தில் இருக்கிற பிதாவே உங்களுடைய பிதா என்று சொல்லி காட்டுகின்றார். ஆமா. அப்ப இதனுடைய பொருள் வந்து இந்த அர்த்தத்தையா சொல்லியிருப்பாரு இயேசு அப்படின்றதான் இங்க சந்தேகம் நமக்கு. ஏன்னா வந்து நம்ம பெத்த தந்தையை நம்ம அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், அதை அவர் கண்கூடாக பார்த்திருப்பார். அப்ப இந்த மாதிரி நம்ம சொல்லும் பொழுது நீங்க யாரையுமே பிதா என்று அழையாதீங்கன்ற ஒரு கட்டளையை போடுறாரு. நல்ல கவனிங்க. இந்த இடத்துல எனக்கு மூல பாஷையினுடைய துவக்கம் என்னவா இருந்தது அப்படிங்கறது எனக்கு தெரியல. எனக்கு மூல பாஷையினுடைய துவக்கம் என்னவா இருந்தது அப்படிங்கறது எனக்கு தெரியல. எனக்கு மூல பாஷையினுடைய துவக்கம் என்னவா இருந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தெரியாத ஒன்றை நான் தெரிந்ததை நான் காட்டக்கூடாது, தெரியல. ஆனால் நம்முடைய தமிழ் நடையின்படி நமக்கு கொடுக்கப்படும் போது நான் நிச்சயமாக நான் நம்புகிறேன், நான் பெற்றெடுத்த தகப்பனை அவர் தகப்பனை அழைக்கக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டார். அதே நேரத்தில் அவர் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்மை திசை திருப்புகிறதற்காக இயேசு சொல்லுகிறவரும் அல்ல. ஆகினால அவர் நிச்சயமா அவர் சொல்லியிருக்கிறது, உங்கள் பூமிக்குரிய தகப்பனை அல்லாமல். இன்னைக்கு இந்த இடத்துல சொல்லும் போது இன்னொரு முக்கியத்துவத்தை இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். சில பகுதிகளில் நடக்கிற நடைமுறையை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இவர் தான் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், என்னுடைய ஆவிக்குரிய அப்பா. இப்போ இவர் என்னுடைய, இப்போ ஒருவர் என்ன சொல்றாரு, இவர் என்னுடைய ஆவிக்குரிய அப்பா. அப்போ ஆவிக்குரிய அப்பா அப்படிங்கும் போது வேற என்ன இருக்கு? அப்போ உங்க அப்பா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் சொல்லுவார், இல்லை என்ன பெற்றெடுத்த அப்பா இருக்கிறாரு. அப்போ இவர் வந்து என்னை ஸ்பிரிச்சுவலா என்னை கைட் பண்ணவர். காட்குள்ள இன்னொரு கூட்டத்தார் இவ்விதமாக சொல்றாங்க, அவங்க அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்க அப்பா அம்மா இருக்கும் போது எங்களுக்கு காட் ஃபாதர், காட் ஃபாதர். இந்த காட் ஃபாதர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அவங்கள ஸ்பிரிச்சுவலா என்ன செய்வாங்க, நடத்துவாங்க. ஆனா பிராக்டிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ரியலாவே காட் ஃபாதரா இருக்கிறாங்களா, ஸ்பிரிச்சுவலா கேர் எடுக்கிறாங்களா, ஸ்பிரிச்சுவலா நடத்துறாங்களான்னா அப்படி இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் அன்னைக்கு ஒருவேளை என்ன செய்திருக்கலாம், ஸ்பிரிச்சுவலா கைட் பண்றவங்களை ஒரு ஃபாதர்னு சொல்லுகிறதுக்கும் ஃபாதருக்குரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கறதுக்கும் உள்ள ஒரு நிலை அங்க இருந்திருக்கலாம். ஆகையினாலதான் இயேசு சொன்னாரு, உங்களுடைய அப்பாவை தவிர. அது
அதுக்காக உங்களுடைய நீங்க நீங்க உங்களை பெற்றெடுத்த தகப்பன தகப்பன் சொல்லக்கூடாது என்ற அர்த்தத்தில் இங்க சொல்லல. அவர்கள் நிச்சயம் பூமிக்குரிய தகப்பன் தான், அவரை தகப்பன்ற உறவுல தான் நாம் நினைச்சு முடியும், அழைக்க முடியும், பிதான்ற உறவுல தான் நாம் அழைக்க முடியும். அவர் இல்லாம வேறு ஒருவரை நினைச்சியாதீங்க, அழைக்காதீங்க. எல்லாத்துக்கும் மேல பரலோகத்தின் பிதா ஒருவர் மாத்திரமே பிதா. அந்த அர்த்தத்துல தான் இயேசு அங்க குறிப்பிடுகிறார். அதில்லையா, நீங்கள் வந்து இப்போ இந்த மத்தேயு 23 அதிகாரத்தினுடைய 8 சொல்லும்போது அந்த பிதா என்றதுக்குண்டான மூலமொழி என்னன்றதை நீங்கள் உங்களுக்கு தெரியலை அப்படின்றதுனால என்னுடைய நாலேஜ் இல்லாதது குறித்து நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றத பதிவு பண்ணீங்க. அதை பொறுத்த வரைக்கும் அதில் இங்கிலீஷில் வந்து நீங்கள் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் நம்ம வாசிக்கும் பொழுது எப்படி வாசிக்கிறோம்னா, அண்ட் கால் நோ மேன் யுவர் ஃபாதர் அப் ஆன் தி எர்த், இந்த மனிதரும் வந்து உன்னுடைய தந்தை கிடையாது இந்த பூமியின் மேல. ஃபார் ஒன் இஸ் யுவர் ஃபாதர் விச் இஸ் இன் ஹெவன், ஒன்லி ஒன் ஃபாதர்னு அடுத்து இன்னொரு இதில் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஒன்லி ஒன் ஃபாதர் தான், ஒரே ஒரு ஃபாதர் மட்டும்தான் என்று மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இதில் வந்து இந்த பிதா என்ற வார்த்தையினுடைய கிரேக்க மூலச்சொல்ல பார்த்தீங்கன்னா பேட்டர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு கிரேக்க மூல மொழியில். அந்த கிரேக்க சொல் வந்து அந்த பேட்டயர் என்ற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அர்த்தத்தில் பயன்படுத்துகிறாங்க. ஒன்று வந்து கடவுள் என்ற அர்த்தத்திலையும், இன்னொன்று வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அப்பா என்ற அர்த்தத்திலையும். அப்போ இயேசு என்ன சொல்கிறாருன்னா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய ரெண்டு அர்த்தம் வருது அந்த பேட்டயர் என்ற வார்த்தைக்கு, கிரேக்க மொழிக்கு கிரேக்க மூலச்சொல்லுக்கு ரெண்டு அர்த்தம். ஒன்று வந்து கடவுள் என்ற அர்த்தம், இன்னொன்று வந்து இந்த பூமியில் உள்ள அப்பா அப்படின்ற அர்த்தம். நம்ம எல்லாரையும் படைத்தவர் கிரியேட்டர்ன்ற அர்த்தத்துல அந்த பேட்டர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல இன்னொரு அர்த்தம் என்னன்னா, பூமியில உள்ள அப்பா அப்படின்ற அர்த்தம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, இப்ப இப்படி சொல்லிச்சு பாருங்களேன், இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒருவனையும் நீ கடவுள் என்று சொல்லாதே, ஓகே, பரலோகத்தில் இருக்கக்கூடியவனே உன்னை படைத்த கடவுள். கண்டிப்பா கரெக்டா இருக்கா? அப்ப இந்த கடவுள் என்ற அர்த்தத்துலதான் இந்த இடத்துல இயேசு சொல்லி இருக்கின்றார். நீங்க சொல்லுகிற அர்த்தத்தின்படி நாம் பார்க்கும்போது என்ன சொன்னீங்க, பேட்டர், பேட்டர், ஓகே. இந்த பேட்டர்ன்ற காரியம் ரெண்டு இடத்துல பயன்படலாம், ரெண்டு விதமா, ரெண்டு சூழ்நிலையில பயன்படலாம். ஒன்னு தெய்வீகத்தை குறிப்பதற்கு அந்த பேட்டர் பயன்படலாம், இன்னொன்னு மாம்சீக அதாவது உறவை குறிப்பதற்கும் அந்த பேட்டர் என்ன செய்யலாம், நினைச்சியெல்லாம் பயன்படலாம். இப்போ பொதுவான விதத்தில் நம்ம எடுத்துக்கொண்டோம்னா, ஒரு அன்பு காட்டக்கூடிய ஒரு பிள்ளையை நாம் நான் ப்ராக்டிக்கலான நான் கண்டதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ மலையாளத்தில் நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைங்களை, அவங்க சொல்லுவாங்க மக்களே இல்லைனா மோனே. இந்த மோனே அப்படின்றது நான் பெற்றெடுத்த பிள்ளையை அழைக்கிற தகப்பனும் மகனே அப்படின்ற அர்த்தத்தில் தான் நினைச்சிவார், கூப்பிடுவார். வேற தகப்பன் மாதிரி இல்லைன்னு சொன்ன வேற ஒருவர் இருப்பார்னா, ஒரு பிள்ளையை நேசிக்கக்கூடிய ஒருவர் இருப்பார்னா, அவர் அவரை அந்த அந்த பையனை இல்லை அந்த பிள்ளையை கூப்பிடுவார், மோனே விட வராமோ, இது செய்யாமோ. அப்போ இது எதன் மேலனா அன்பு நிமித்தம், அன்பு நிமித்தம். அதே பழக்கம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் போனீங்கன்னா அங்கேயும் பொதுவாக சொல்லுவாங்க மக்களே வா, அங்கே தமிழும் மலையாளமும் கலந்துருக்கும். அங்கேயும் அவங்க சொல்லுவாங்க மானே. அப்போ இது பொதுப்படையான பழக்கத்தில் ஒரு வார்த்தை பல பகுதிகளில் இல்லைன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல அர்த்தம் கொள்ளும் விதத்தில் கொண்டு வரப்படுகிறது. ஆகையினால ஒருவேளை நான் நினைக்கிறேன் இயேசு சொல்லியிருப்பாரானால், நான் நினைக்கிறேன் நிச்சயமா பெற்ற தகப்பனை தகப்பன்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கவே வாய்ப்பு இல்லை. அவர் எதுக்குத்தான் பிதாவை தவிர வேறு ஒருவரையும், அதாவது பரலோகத்தின் பிதாவை தவிர வேறு ஒருவரையும் என்ன செய்யாதீங்க,
உங்க தகப்பனை அப்பாற்பட்ட விதத்துல பரலோக பிதாவை தவிர வேறொருவனையும் விழிச்சியாதீங்க. வெல், இந்த பூமிக்குரிய தகப்பன் நான் உருவாகுவதற்கு ஒரு ஒரு அதாவது ஒரு மாம்ச முயற்சி எடுக்கக்கூடிய தன் இரத்தத்தின் அணுக்களை செலுத்தக்கூடிய ஒரு தகப்பனா உருவாக்கும் ஒருவராக நினைச்சிருக்கிறாரு, காரணமா இருந்திருக்கிறாரு. ஆனா அதிலும் மேல மேல அதாவது மனுக்குலத்தை உருவாக்கக்கூடிய உருவாக்குதல் யார் இடத்துல இருக்குது? எல்லாத்துக்கும் மேல இருக்கிற தெய்வ அதாவது தேவனிடத்துல இருக்குது. ஆகவே அவர் அந்த மனுக்குலம் எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய அவருடைய சிருஷ்டி கர்த்தராக இருக்கிறதுனால உருவாக்குகிறவராக இருக்கிறதுனால அவரை தான் நாம் நினைச்சுகிறோம், அழைக்கிறோம். அழைக்கிறதுக்கு நாம நாம அதாவது பாத்திரவான்களா இருக்கிறோம். வி ஆர் எலிஜிபிள், வி ஆர் வர்தி டு கால் ஹிம் ஃபாதர். அடுத்தபடியா நான் இந்த பூமியில பிறக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலா இருந்ததுனே ஒரு அப்பாவை நான் என்னவா என்ன என்னவா கூப்பிடுகிறேன், அப்பாவை கூப்பிடுகிறேன். ஆகவே இயேசுவினுடைய ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட் சீஷர்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, பரலோகப்பி தான் உங்களுக்கு தகப்பனா இருக்கிறாரு, பூமிக்குரிய தகப்பன் உங்களை பெற்றெடுக்கிறதுக்கு காரணமா இருக்கிறாரு. இவர்கள் இல்லாதபடி வேற ஒருவனை என்ன எனக்கு கூப்பிடாதீங்க. என்னை கூட சிலரை நல்ல விதத்தில் நடத்தினவங்களை நடத்தின அப்படிப்பட்ட பிள்ளைகள் இல்லைன்னா வாலிபர்கள் சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு நீங்கள் அப்பா மாதிரி, எனக்கு நீங்கள் தான் தகப்பன் அப்படின்ற இடத்துல சொல்லியிருக்காங்க. நான் கடிந்து கொண்டிருக்கிறேன், நிச்சயமாக கிடையாது. பரலோகத்தில் ஒருவர் தான் தகப்பன். தகப்பன் அப்படின்ற ஸ்தானத்தை நான் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. தகப்பன் அப்படின்ற ஸ்தானத்தை நான் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. தகப்பன் அப்படின்ற ஸ்தானத்தை நான் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. மாறாக என் பிள்ளைக்கு நான் தகப்பென்ற ஸ்தானத்தை நான் நினைச்சுக்கிறேன், அனுப்பிடுகிறேன். சோ ஆகவே அந்த அர்த்தத்தில் தான் இயேசு சொல்லி இருக்கிறார், வேற அல்ல. சரி, அதாவது வந்து இந்த அப்பான்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவது போன்று பல நடைமுறைகள் இருக்கு, நடைமுறைகள் அன்னைக்கு இருந்திருக்குது. அதை கூட அப்படி அப்பான்னு சொல்லிடாது. அதனால உபதேசிக்கிறவர்களா இல்லைன்னா மேலான தலைவர்களா அவங்க கூப்பிடக்கூடிய வழக்கம் நினைச்சிருக்கிறது இருந்திருக்கலாம். அது நிமித்தம் நினைச்சிருக்காங்க அப்பான் அழைக்காதீங்க. ஆனா வந்து இதுல உள்ள பொறுத்த வரைக்கும் அதாவது வந்து இந்த விளக்கம் என்பது வந்து பைபிள்ல இல்லாம நம்மதான் வந்து கூடுதலா சொல்ற மாதிரி வருகின்றது. அதாவது வந்து இல்ல ஒருவரையும் உங்கள் பிதா என்று அழையாது. நான் இந்த கிரீக்கினுடைய ஒரிஜினல் இதனுடைய இதை வந்து நான் ஆராய்ச்சி செய்யல, நான் இதுவரைக்கும் அந்த லாங்குவேஜுக்குள்ள நான் போகல. ஓகே, ஆனா கிரீக்ல இருந்து மொழிபெயர்க்கப்பட்டதுன்றது எனக்கு தெரியும். அதற்காக நான் சமயத்தை எடுத்துக்கொள்ளல. வேணுமானா அதற்குரிய ஆதாரத்தை நான் கலெக்ட் பண்ணிட்டு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தீங்க நான் அதை தெளிவுபடுத்துகிறேன். சரி, ஓகே சார். அப்ப இதுல இருந்து நம்ம அடுத்து ஏன்னா வந்து நீங்கள் இந்த சொன்ன விளக்கம் என்பது வந்து உங்களுடைய சுய விளக்கமாக இருந்ததுனால தான் அந்த ஒரு கேள்வியை கேட்டோம். ஒருவரையும் நீங்கள் அலையாதீங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த நம்மளுடைய அப்பாவை மட்டும் நம்ம அப்படி கூப்பிட்டுக்கலாம் என்று சொல்லுங்கள். நீங்க சொல்லுகிறதன்படி அதற்கான நிரூபணமான விளக்கம் அது ஒருவேளை எபிரேயத்துல இருந்தாலும் சரி, இல்ல கிரேக்கத்துல இருந்தாலும் சரி, கிரேக்கம் அல்லாம லத்தீன்லயோ அல்ல மற்ற மொழிகள்ல இருந்தாலும் அதற்குரிய காரியங்களை வேணா நான் ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு நான் நிரூபிக்கிறேன். சரி.